நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிற. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இல்லடா, நான் சொன்னது எதுமே போய் இல்ல, எல்லாமே உண்மைதான். இதுதான் உன்னோட பிரச்சனை. நீ சொன்னதுதான் சரின்னு நினைக்காத. சரியா இருந்தா எல்லாருக்கும் அது சரியா தானே இருக்கணும். ஆனா இங்க எதுவுமே அப்படி நடக்கலையே, அதனாலதான் சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கே. ஆமா வெண்மதி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லராம், இது எதுவுமே என் மனசு சொன்னது இல்ல, எல்லாமே நான் பார்த்ததும் நான் கேட்டதும் தான். என்னமோ தெரியல, எல்லாமே தப்பா போயிடுச்சு. இல்ல வெண்மதி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்றேன். நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இல்லையே, இப்பதான் இப்படிதான் பிஹேவ் பண்ற. ஐ திங்க் இதெல்லாம் இடையில ஏற்பட்ட கோளாறு தான் இருக்கும். எனக்கு என்னமோ அம்மா சொல்ற மாதிரி இது காத்து கருப்போட வேலையா கூட இருக்கலாம்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாமி புக்கை படிச்சுட்டு படு. அதான் உங்ககிட்ட நிறைய இருக்குமே. மத்தவங்க உன்னை வேற விதமா சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னை மாத்திக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன்.